फ्रेंड्स वेलकम टू लक्ष्मी वेज किचन इनकी ना उन्न वीडियो काट पोना पाती रंगोली इंडिपेंडेंस डे और रंगोली वांग पाकल इंडिया मैप वरजी वचर इला रंगोली डिज़ाइन एप्ली पड़ेदना पाकल इत व कलर कोलपड़ वो वो नम्बर पड़े कलर पड़े रोम ईसियाँ இது வந்து எல்லா கடையிலயுமே கிடைக்கும் ரங்கோலி பொடி எங்க விக்கறாங்களோ அங்க கண்டிப்பா கிடைக்கும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் நான் இத எடுத்துக்கேங்க ஜஸ்ட் இது இப்படி தட்டிட்டே வந்தீங்கன்னா நீங்க கரெக்ட்டா விழுகும் சீக்கிரமா வேலையும் முடிஞ்சிடும் நமக்கு கையில எடுத்து போடுறத விட இது ரொம்ப நீட்டாவும் இருக்கும் அதே சமயம் பாத்தீங்க ரொம்ப டைம் நல்ல சேவ் ஆகும் ரொம்ப நேரம் உட்கார வேண்டியது இல்ல நம்ம பொங்கல் தீபாவளி நியூ இயர் இந்தமாரி டைத்து கூட இத யூஸ் பண்ணி நம்ம போடும்போது டைம் சீக்கிரமா முடியும் கொஞ்சம் பெரிய ரங்கோலி போடுறதா இருந்தா நம்ம ஜல்லடை இருக்கு இல்லீங்களா மாவு சலிக்கிறது அதுல யூஸ் பண்ணி கூட நம்ம போடலாம் ஒரே ஈவனா இருக்கும் இதல போடும்போது மூணு கலர் அதுக்காக நான் மூணு பார்ட்டிஷனா வச்சிருக்கேன் கோலப்பொடி வந்து நைஸா இருந்தா அப்படியே ஃபுல்லா உலந்துரும் கொஞ்சம் அந்த மார்பிள் ஃபினிஷிங் மாதிரி இருக்கிற கோலப்பொடி வாங்கிட்டீங்கனா நம்ம தட்ட தட்ட தான் உலுவும் இந்த ஜல்லடையில வந்து நம்ம போடுற கோலப்பொடி பாத்தீங்கனா नईसा पट्टीन अब उमारी कुछ रफ्फा नहीं करेक्टा कोलम पाती रसने रोम अलग नम्बर कोलम अलग पाको रोम नल போட்டதுக்கு அப்புறம் மனசு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் இப்போ இந்த மேப்புக்குள்ள வந்து மூணு கலர் வரணும்ங்கிறதுக்காக நான் கரெக்ட்டா மூணு அளவா நான் பிரிச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஜலடி யூஸ் பண்ணா கொஞ்சம் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிடும்ங்கிறதுக்காக நான் கையில சின்னதா இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிருக்கேன் ஸோ அதனால நான் கையில போட்டு அந்த இடத்தை ஃபில் பண்ண போறேன் இந்த ஒரு இடம் மட்டும் இதோட முடிஞ்சது அடுத்து ஒயிட் கலர் எல்லா பெண்களுக்கும் கோலம் போடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க கண்டிப்பா அந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து கோலம் போட்டு அழகு பார்க்கிறது ரொம்ப ஒரு தனி கலை சின்ன வயசுல நம்ம இந்த பண்டிகை எப்போ வரும் அப்படினா கண்டிப்பா காத்துட்டு இருப்போம் ஒவ்வொரு கலை நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து திறமைகள் அதிகமாயிட்டே போகும் கற்பனை திறன் இது மாதிரிலாம் நிறைய வளரும் நமக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் கான்சென்ட்ரேஷன் பவர் ಜಾಸ್ತಿ ஆகும் இப்போ ஒரு செயலை செய்யும்போது இதிலே தான் நம்ம கவனம் செலுத்துவோம் சோ அதனால கான்சென்ட்ரேஷன் நல்லா கிடைக்கும் நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம ரசனையோட பண்ணும்போது அதோட ரிசல்ட்டே கண்டிப்பா சூப்பரா வருங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கோலம் போடுறதுனா அவ்வளோ இஷ்டமா எல்லாரும் பண்ணுவோம் இந்த கார்னர்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்டர் மாதிரி கொடுக்கும்போது அது ஈவனா ஆயிடும் அதனால அது வந்து கடைசியில தான் டச் அப் பண்ண போறோம் எவ்வளவு சீக்கிரமா வேலை முடியுது அப்படியே கலர் அடிக்கிறது இப்போ இந்த ஒயிட் போர்ஷன் வந்து நான் முடிக்க போறேன்
பெரிய செல்லடை எடுத்தோம்னா கண்டிப்பாக வெளியிலலாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கரெக்டாக நம்ம எந்த இடத்துல தட்டுறோமோ அந்த இடத்துல மட்டும் ஒழுகும், அந்த பார்டருக்கு வெளியில் அவ்வளோவா போகாது. அதுக்காக தான் நான் வந்து இது ரொம்ப சௌரியமாக இருக்கும்னு எடுத்தேன். ஒயிட் கலர் முடிஞ்சதுங்க. இப்போ கிரீன் கலரு நான் கொடுக்குறேங்க. எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ரசித்து நம்ம பண்ணும்போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி விட பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம கையில் இவ்வளோ நல்லா வந்திருக்குங்கும்போது நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொன்றும் பண்ண பண்ண நமக்கு அடுத்தடுத்த ஐடியா வந்து கண்டிப்பாக வருங்க. இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு நம்மளே யோசிச்சுட்டே இருப்போம். அப்போது நம்மளுடைய திறமைகளும் அதிகமாகிட்டே இருக்கும், யோசனைகளும் ஜாஸ்தியாகும் கண்டிப்பாக. அது நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்தே நமக்கு எல்லாமே இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல இன்ட்ரெஸ்டோடு எல்லா வேலையும் செய்வாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சது. இப்போது நம்ம கலரெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து பார்ட்ரு அதுக்கு வந்து லைன் கொடுக்குறாங்க. கடைசியில் அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த லைன் கொடுக்குறாங்க. அதே கலர்லேயே கொடுக்குறேன் நான், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அஞ்சு விரல் பிடிச்சி நம்ம கோலம் போடுறது கூட இது ஒரு யோகா தாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கோலம் போட்டு நம்ம பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு எக்ஸசைஸ். இந்த அஞ்சு விரலும் பிடிச்சி பண்ணும்போது ஒரு நல்ல எக்ஸசைஸ் இருக்குது. இதோட முடிச்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஒயிட் கலரில் இந்த பார்டர் டிசைன் நான் கொடுக்குறேங்க. அந்த வரைஞ்சது தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே நேச்சுரலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே கலர் கொடுக்குறேங்க. இப்போ இந்த சைடுங்க. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். நீ மேலே வந்து ஆரஞ்சு கலரு, இப்போது ஆரஞ்சு கலர் கொடுக்குறேங்க. நம்ம இன்ட்ரெஸ்டோடு பண்ணணுங்க. எந்த வேலை பண்ணாலும் நம்ம இன்ட்ரெஸ்டோடு அதுலேயே முழு கவனத்தோடு நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, நல்லா நம்ம டைம் பாஸ் இல்லாமல் நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம், நம்ம ஏதோ ஒரு வேலை நல்லா ஈடுபாடோடு செஞ்சோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பாக.
இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் வேலைகள் செய்கிறத பார்த்து கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டோடு தான் வருவாங்க. ஒயிட் கலர் பார்டர் கொடுக்கறத விட அதே கலர் நீங்கள் பார்டர் கொடுக்கும்போது நல்லா இன்னும் அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம வந்து ரங்கோலி போட்டாச்சுங்க. இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கோயிலுடைய கோபுரத்தை வந்து நான் இப்போ சென்டரில் நான் வரையலான்னு இருக்கேங்க. சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இப்போது சென்டரில் நம்ம வந்து சக்கரம் வரையணுங்க. இப்போது இந்த இடத்துல நான் ஜெய் ஹிந்த்னு எழுத போகிறேங்க.
இப்போ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு நான் எழுத போகிறேங்க. அது மூணு கலர் மூணு விதமாக எழுத போகிறேன். இப்போ இங்க ஹாப்பி போடுறேங்க. இங்க டே இப்போ 2020 எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் வந்து கார்த்திகை தீபம் இதை பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணது. இதை அப்படியே அவுட்ரு பார்ட்ரு ஃபுல்லாக நான் வச்சுட்டே வரப்போகிறேங்க. அதை வச்சுட்டு விளக்கு ஏற்றும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நான் வைக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வச்சுருக்கேங்க. இதை நான் வந்து ஏற்ற போகிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ரங்கோலி சூப்பராக அழகாக வந்துருச்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டேவே நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோம். உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவை நான் உங்களுக்கு அவட ஷேர் பண்ணுறேங்க. அது வரைக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த். ஓகே.